உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க ஏஆர் முருகதாஸ் டேரக்ஷனில் தளபதி விஜயுடைய சர்க்கார் படம் பார்த்தீங்கன்னா நவம்பர் ஆறாம் தேதி தீபாவளி முன்னிட்டு ரிலீஸ் ஆனிச்சுங்க ஸோ இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு சம்ம எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் தாங்க கொடுத்துருக்கு ஸோ இந்த படத்துக்கு விமர்சனம் அப்படின்னு எடுத்துகிட்டாலும் மக்கள் எல்லாத்துக்குமே இந்த படம் பிடிச்சிருந்தாலுமே கூட அரசியல்வாதிகளுக்கு இந்த படம் பிடிக்கலையோ என்னவோ ஸோ இந்த படத்தில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் இலவசமாக கொடுத்த பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு எரிப்பாங்க ஸோ அது பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா அந்த சீனை நீக்கணும் படத்துலேருந்து அப்படின்னு சொல்லி தொடர்ந்து லாஸ்ட் ஒன் வீக்காக பார்த்தீங்கன்னா சர்க்கார் படத்து மேலே பிரச்சனை பண்ணி போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க

ஐம்பது கோடி சம்பாதிக்கிறவங்க மக்களுக்கு சேவை செய்ய எத்தனை கோடி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி விஜய் பத்தியும் குஷின் எழுப்பியிருக்காரு அது மட்டும் இல்லாம தமிழக அரசு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள பார்த்தீங்கன்னா இலவசமா கொடுத்துட்டு இருக்கு அது பாத்தீங்கன்னா ஏழை மக்களுக்கு பயன்படுத்திட்டு தான் இருக்கு ஸோ ஏழை மக்கள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா மூன்றரை கோடி கார்லயும் போறதில்லை ஏசி ரூம்லையும் இருக்கிறதில்ல ஸோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இலவசமான பொருட்கள் பார்த்தீங்கன்னா அத்தியாவசியமா தேவைப்படும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு ஸோ சர்க்கார் பேனரில் கிழிச்சது அதிமுகவினர் மட்டும்தான் அப்படின்னு தவறாக பேசிட்டு இருக்காங்க அதிமுக மட்டும் கிடையாது தமிழக மக்களும் தான் சேர்ந்து கிழிச்சாங்க அப்படின்றது நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காருங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் கமலஹாசனை பற்றியும் பேசியிருக்காரு ஸோ கமலாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா சர்க்கார் படத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாங்க ஸோ அவர் பார்த்தீங்கன்னா கலஹாசன் பற்றியும் விமர்சனம் கொடுத்துருக்காரு தமிழக முதலமைச்சர் ஸோ கமலஹாசன் பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய படத்துக்கு பிரச்சனை வந்த போது நாட்டை விட்டே போகிறான்னு சொன்னவர் அவர் ஸோ அவர் எப்படி மக்கள் பிரச்சனையை தீர்ப்பாரு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் அவர் அரசியல் நடிப்பை மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு விமர்சிச்சிருக்காரு கமலஹாசனை பற்றி ஸோ இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஷன் ஷேர் பண்ணுங்க சர்கார் படத்தை நீங்க பார்த்துட்டீங்களா இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சது அப்படின்றதையும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது சினிமா செய்திகளுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்